கடைசி போட்டாரு எடுக்கிறது பெருசு கிடையாது. முத கதவுறதே பெருசு. இது எந்த கடையில கொடுத்து கழுவுவீங்க? முத உங்க மூஞ்சிய கழுவுப்ப. மூணு பேருமே கதவு கதையும் இந்த மாதிரி ஸ்டாண்ட பிடிக்கிறான் பாரு, அடிக்கிறதுக்கு வர்றாங்கடா முன்னாடி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் அந்த சொல்லிட்டு அப்புறம் நாடகிக்கலாம். உங்களுக்கெல்லாம் நன்கு அறிந்தவன், உங்களிடம் நோத்தாங்கம்மா என்று திட்டு வாங்கியவன், எல்லாம் பேசுவாங்க எனக்கு தெரியாதா? எல்லாம் ஒரு பக்குவம் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லியிருந்தான். மனசாட்சியை கூட நோட் பண்ணேன் நான். ஆனா இந்த வாரி பூனை கொடுக்க வந்துரு. ஆனா என்ன நீங்க பேசினாலும் ஊதுத்துருவேன், ஏன்னா பேமெண்ட் முக்கியம் எனக்கு. பொம்பளையெல்லாம் போயிட்டு மாறி மாறி மண்ண மாறி தூத்துங்க, நோ ப்ராப்ளம், சகிச்சிருவேன். பிகேசி பேரகான் ஆடு மேய்க்கிற செருப்பு, இந்த இப்படி வார் செருப்பு எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாலும் மேடையில உதுத்து விட்டு 13 வருஷமா இன்னும் திருந்தாம தெரியக்கூடிய ஒரு பப்புன்னா அடியன். அதுக்கு சிரிக்கிறியா? வீட்டுல உன் புருஷனை பிடிச்சிருந்தா உனக்கு சிரிப்பு இருக்கும். குறையும் மூஞ்சியும் பாரு, அதெல்லாம் வேற ஒப்புட்டு என்னைய சொல்லி அதுக்கு கொடுத்து சிரிக்கிறது. இதெல்லாம் அப்படிலாம் நான் அசியப்படுவேன். என்னை வளர்த்து விட்ட என் குருநாதர் விருதுநர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் இருக்கு வீர ஆலங்குளம் எஸ் எஸ் மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல தாயமங்கலம் ரோட்ல போகும் வழியில வலதுரமா இருக்கக்கூடிய சின்ன கிராமம் தான். எங்க பெரியப்பா இங்க கட்டி குளத்துலதான் ஆடு போட்டிருக்காரு, இந்த உட்காந்துருக்காரு. காலு மேல காலை போறிய பெரிய சேட்டு மயன் மயன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். காலு மேல காலை போட்டு அப்பயும் பாக்குறியாப்பா கோவிந்தராஜ் பெரியப்பா இங்க கட்டி குளத்துல ஆடு போட்டிருக்காரு எங்க பெரியப்பா. எங்க பெரியப்பாவுக்கு தெரியும் எங்க ஊர்லாம் உங்களை மாதிரி ஊர்லாம் கிடையாதுதான். ஏழே ஏழு வீடு தான், ஏழு வீடும் பாகிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருப்பாங்க. வீடு கொஞ்சம் பூசுனா அவன் வீட்டுல போய் எச்சு போயிட்டான். ஒரு ஆடு போய் புழுக்க ஓட்டுறதுக்கு வீட்டு அடிச்சுட்டான். அப்படி ஊர்ல பிறந்து வீட்டுக்கு பின்னாடி வந்த வயக்காடு, முன்னாடி பார்த்தா கம்மா, என்னைக்கு அதை அரைச்சிட்டு போ. அந்த அளவுக்கு எங்க ஊரு, அந்த எத்தனை வீடுன்னு சொல்லுவேன், யாரும் அதிர்ச்சி ஆகக்கூடாது. மொத்தமே ஏழு வீடு தான், அதுலயும் இப்ப மூணு வீடு தான் குடியிருக்கு. பெரியப்பாவுங்க மாமாவே இருக்காரு. என்ன காரணம்? மண்ணை விட்டு போக முடியலையே, வீட்டை பார்க்க முடியுமா? நீங்கள இருந்தா பேத்திருப்பே பேசிய அந்த கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்த அடியன். நாங்க பரம்பரையே பெரிய கோடாய், எங்க ஐயா முனியாண்டி கோடாயினா பேரு சொல்லும். எத்தனை பொண்டாட்டின்னு என்றதுக்குள்ள செத்து போனேன். இருந்தாலும் எங்கெங்கே செம்புரியாடு கிடமத்தனா நான் இங்கெல்லாம் கிளவியை சேர்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என் சொத்துக்கு லாரியில வரப்போறாங்களோ. அப்படி எங்க ஐயா பேர் வாங்கினாரு. எங்க அப்பா தான் வேறு பட்டு கிளவி பாதகத்தி மாவை சும்மா இருந்தாலும் 12 வெள்ளிய வச்சிருக்காளே. எனி டைம் எவி வருவா? ஆமா, இதே வேலை பயம். அப்படி கண்ணெடுத்த அடியன் கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த தாய் பிறந்த ஊர்ல ஒரு ஆதரவற்றெல்லாம் யாராரு இந்த கே புதுக்குளம் கிடையாது, எத்தனை எந்த ஊரா இருந்தாலும் சரி, யாராரு பாக்குறதுக்கு ஆள் இல்லையோ, பொண்டாட்டி கஞ்சிவத்துலயோ அம்பாளையத்துக்கு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்கின்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டிய இன்னைக்கு இந்த கலையை வச்சு இந்த நடிகர்களுடைய அத்தனை பேர் ஆதரவோடு சினிமா துறை வரைக்கும் சென்ற அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். அத்தே என்னை வாழ்த்தி ஒரு முகாரி பாருங்க. முகாரி இல்லையா? இல்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. ஏத்திட்டு கொஞ்சம் அந்த கல்யாணத்துக்கு மேல தூக்கி விடுங்களேன். கல்யாணத்துக்கு மேலதானே இல்ல ஒண்ணு செய்யல, இல்ல தூக்கி விட்டுறேன். பழைய படம் பாத்துருக்கீங்களா? ரஜினி படம் கமல் படம்லாம். ரஜினி சார் பாட்டு போட்டோம்னா பாட்டு போடுற முன்னாடி ஸ்டில் கொடுத்து நிப்பாரு தெரியுமா? அதே மாதிரி நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா உங்களை ஏத்தி இப்படி ஸ்கிரீன் பண்ண முடியும்.
ரஜினி மாதிரி நிக்கணும், மூணு வந்த மாதிரி நிக்க கூடாது. நல்லா ரஜினி அப்படி நல்லா அகண்டு அட கால அகண்டு அப்படியே இதுதான் மூணு வந்த மாதிரி இருக்கு. வெளி மூணு அல்ல அழகா ஸ்டைலா மச்சான் ஏத்திட்டு தானே பின்னாடி வருத்தப்படக்கூடாது மச்சான். நான் பாடுறப்ப திரும்பினா போதும் சாங் ரெடி அப்பா அந்த இவ போடுப்பா வீடு வரை உரமே வீடு வரை மனைவி ஆடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ தப்பே தப்பே ரஜினி சாருக்கு இறக்கி வச்சு கமலாசன் குட்ட கமல் பாருல அப்பு கமல் மாதிரி ஆமா காக்கையில சினிமாயில இப்ப இறக்கி வச்சு பாடிடுவா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகளே நக்கி மகளே நக்கி மகள் சந்திக்கணும்.